السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ويلكم باك تو تامل اسلامي جايد. اللهم ان الذي يرقل يدو انجل دي تامل اسلامي جايد نمم چنل ايبادا بسا پاکرين نام رکام سبسکرائب پنني وچکونا انشاءاللہ پاکتل ارکا بیل ايکونا کلک پنني آل راپشنی کڑترنگ نمم دي اوور بیانو انجل کرومب پڑچن دچ پائن تر کڑی دا اندچ نام رکام لائک پننگ انجل دي فرنس ان فاملی سرکل کم رکام شیر پننگ மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் சொல்லிருங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுக்காக ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இன்ஷா அல்லாஹ் அந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா அல்லாஹு தஆலா இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சிருக்கலாம். அதுவும் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய, நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகளை போக்கக்கூடிய ஒரு சிறந்த அல்லாஹு தஆலாவினுடைய பெயரை கொண்ட ஒரு சக்தி மிகுந்த ஒரு திக்ர பற்றி தான் இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலேயும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹுவை புகழ்ந்த அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறீங்களா, அல்லாஹு தஆலா உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷா அல்லா இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் மனிதர்களாகிய நம்ம ஒவ்வொருத்தருமே ஏதாவது ஒரு விஷயத்தில் கவலைப்பட்டு கொண்டு இன்னும் கஷ்டப்பட்டு இருப்போம். தினமும் வந்து நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சமாளிப்பதற்கும் இன்னும் நம்மளுடைய பல நாள் ஆசைகள் தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் நம்மளில் ஒரு சிலர் நிறைய அமல்கள் செய்வோம். இன்ஷா அல்லா இந்த ஒரு திக்ரை நீங்கள் ஓதி பாருங்கள். அல்லாஹு தஆலா ஓரிரு நாட்கள்லேயே நமக்கு பலனை கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த திக்ரு தான் இன்ஷா அல்லா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கவலை, கஷ்டங்கள், மன அழுத்தம், இன்னும் மற்றவர்களால் ஏற்படக்கூடிய மன வேதனை, இன்னும் கடன் பிரச்சனை, இன்னும் ஒரு சிலருக்கு நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புகள், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம ஒவ்வொருத்தருமே சமாளிச்சிட்ருக்கோம். இது எல்லாமே ஒரே இரவில் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இது எல்லாமே ஒரே இரவில் வந்து நமக்கு நீங்குமா அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஆனால் இதெல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது நமக்கு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரே திக்ரு தான் இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா மனுஷங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா சோதனை. இந்த சோதனை அப்படிங்கிறது அல்லாஹால நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பரீட்சை தான். அதாவது நம்ம சோதனை அப்படிங்கிறது எந்த ரூபத்திலையுமே வந்து நம்மளை கஷ்டப்படுத்தும். சிலருக்கு உடம்பில் நோய் ஏற்பட்டு அதன் மூலம் அவங்க கஷ்டப்படுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பண கஷ்டம், இன்னும் ஒரு சிலருக்கு தாங்க முடியாத வறுமை, இன்னும் ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாகி கடனில் அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவோம் நம்மளில் நிறைய பேர். இன்னும் ஒரு சிலர் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் தோல்விக்கு மேலே தோல்வி அப்படின்னு நிறைய பேர் தோல்விக்கு மேலே தோல்வின்னு அனுபவிச்சுட்டு வருவோம். இப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வீட்டில் உள்ள பொறுப்புகளை நம்ம சரிவர செய்யணும்னு நம்ம வீட்டு ஆண்கள் கஷ்டப்படக்கூடிய நிலைமை, இப்படின்னு பலருக்கும் பல வேதனையோடு நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வரோம். அல்லாஹு தஆலாவை நம்ம கண்டிப்பாக இந்த ஒரு திக்ரை சொல்லி அழைக்கும்போது நிச்சயம் அல்லாஹு தஆலா அனைத்து கஷ்டங்கள்லேருந்துமே நம்மளை பாதுகாக்கிறான். சுபஹானல்லாஹ். நம்மளை நிறைய பேர் கண்ணீரோடையும் கவலையோடையும் தினமும் நம்ம வந்து அழுது புலம்புபவர்களாக இருக்கிறோம். நிச்சயம் இன்ஷால்லாஹ் நீங்கள் நீயத்து வச்சு கண்டிப்பாக என்னுடைய இன்ன கஷ்டத்துக்காக இந்த கஷ்டம் தீரணும் ரஹ்மானே அப்படின்னு நீயத்து வச்சு அல்லாஹு தஆலா இடத்துல கண்ணீரோட இந்த திக்ரை, ரொம்ப இலகுவான திக்ரை, இந்த திக்ரை நீங்கள் ஒரு முறை அல்லது நீங்கள் பொருளோடு உணர்ந்து நீங்கள் ஓதி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நமக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தருவான். இதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த திக்ரு நம்மளுடைய தேவைகளை மிக வேகத்தில் நிறைவேற்றுது. இன்னும் சிறந்த இஸ்முலாலத்தை கொண்ட ஒரு திக்ரனே சொல்லலாம். ஏன்னா அல்லாஹு தஆலாவினுடைய திருப்பெயர்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு திக்ரனே சொல்லலாம். அல்லாஹு தஆலாவினுடைய சிறந்த திருப்பெயர்கள் 5 திருப்பெயர்களை கொண்ட ஒரு திக்ரு. அந்த திக்ரு என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். யா ஹையு யா கையூம், யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம்,
يا ஹய்யு يا கய்யூம் يا அல்லாஹ் يا ரஹ்மான் يا ரஹீம். இந்த ஒரு திக்ர தான் அல்லாஹ் தஆலாவினுடைய ஐந்து திருப்பெயர்கள் நமக்கு இந்த ஒரு திக்ரில் அடங்கியிருக்கு. இதனுடைய பொருளே வந்து பாருங்கள், அல்லாஹுவை நம்ம எப்படி புகழ்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். உயிருள்ளவனே, என்றும் நிலைத்திருப்பவனே, யா அல்லாஹ் நீ அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். சுபஹானல்லாஹ், இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு திக்ரு. அல்லாஹ் தஆலாவை இதற்கு மேல் புகழும்னாலும் புகழலாம், ஆனால் நம்ம இவ்வளோ புகழ்ச்சியை கொண்டு அல்லாஹுவை நம்ம அழைத்து நம்மளுடைய தேவைகளை கேட்கும்போது நம்மளுடைய ரப்பும் நமக்கு கொடுக்காமல் இருப்பானா? நம்ம ஒவ்வொருத்தருமே சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா நம்மளுடைய அல்லாஹ் தஆலா தாயை விட 70 மடங்கு பாசமுடைய ரப்பு. நம்ம கஷ்டப்படுறத, நம்ம கவலைப்படுறத நம்ம தாயே விரும்ப மாட்டாங்க. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் அடம்பிடிச்சோம், பிடிவாதத்தோடு இருக்கோம், நமக்கு இந்த விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம தாயிடத்தில் எவ்வளவு அழுது கேட்டால் நம்மளோட தாய் இறங்குவாங்களோ, அதே போல தான் நமக்கு நம்முடைய ரப்பு 70 மடங்கு அதிக பாசமுள்ளவன் தாயை விட. அப்போது நம்ம கஷ்டப்படுறத, நம்ம கவலைப்படுறத, தினமும் கண்ணீரோடு இருக்கிறத நிச்சயம் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு புரட்டி போடுவான். அல்லாஹ் தஆலாவை பொருள் உணர்ந்து இன்ஷாலா இந்த முறையில் நீங்கள் அழைத்து பாருங்கள். கண்டிப்பாக நிறைய பேருக்கு பலன் கொடுத்த ஒரு திக்ரனே சொல்லலாம். இன்னும் ஒவ்வொரு திக்ருமே நம்முடைய கெட்ட விதிகளை மாற்றும். ஏன்னா இந்த ஒரு திக்ருகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்கள், அல்லாஹ் தஆலாவினுடைய பெரிய பெரிய பெயர்கள்லாம் இருக்குது. நம்மளுடைய விதிகளில் கெட்ட விதியை மாற்றி நல்ல விதியாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு திக்ரு, நம்ம கேட்கக்கூடிய துவாக்களுக்கு அல்லாஹ் தஆலா பதிலளிக்கக்கூடிய ஒரு திக்ரு. இன்னும் சொல்ல போனால் இந்த திக்ரில் யா ஹய்யூ யா கய்யூம் அப்படிங்கிறது வந்து இஸ்மே ஆசம், அதாவது துவாக்கள் கபுலாகக்கூடிய ஒரு வார்த்தை என்று சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பெயர்னே சொல்லலாம். இந்த யா ஹய்யூ யா கய்யூம் இந்த ஒரு பதிவை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதாவது இந்த யா ஹய்யூ யா கய்யூம் அப்படிங்கிறதுடைய சிறப்பை நான் ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருக்கேன். இதனால் என்னென்ன சிறப்புகள், என்னென்ன பலன்கள்ன்றதையும் நான் போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அடுத்து இதில் வரக்கூடிய யா ரஹ்மான் யா ரஹீம் அப்படிங்கிறது நம்மளுடைய நல்ல விதியை நமக்கு நசீபாக்கக்கூடிய ஒரு திக்ரு இன்ஷா அல்லாஹ். இந்த திக்ருல ஏகப்பட்ட பலன்கள் இருக்குது. நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம், இஸ்முல் அகலத்தினுடைய பலன்கள் அப்படின்னு போட்டாலே நமக்கு நிறைய வரும். இதனுடைய பலனை, அவ்வளோ பலன் இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம பலனடையணும் அப்படிங்கிறது நோக்கத்துக்கு வச்சு தான் இன்ஷாலா இந்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். என்னுடைய வாழ்க்கையிலையும் பல நேரங்களில் நான் ஓதி பலனடைஞ்ச ஒன்றுனே சொல்லலாம். இன்னும் என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்ட கஷ்டமான நிலையில் அருந்து நான் கடந்து வரணும் அப்படின்னு நினச்சி நான் இந்த ஒரு திக்ருகளெல்லாம் நான் ஓதியிருக்கேன். அல்லாஹ் தஆலா என்னுடைய கஷ்டமான நேரத்துலேயும் எனக்கு நிம்மதியை கொடுத்து எனக்கு ஒரு ஆறுதலையும் கொடுத்துருக்கான். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த திக்ருக்கு நிறைய சக்தி இருக்குது. நம்ம இதை பொருள் உணர்ந்து நீங்கள் ஒரு இருப்பில் ஓதி பாருங்கள். அல்லாஹ் தஆலா ஓரிரு நாட்கள்லேயே நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான். இன்னும் என்னுடைய கஷ்டங்களும் கடந்த ஒரு விஷயமாக இருக்குது அல்ஹம்துலில்லா. பல நாள் தேவைகளையும் நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரு. நம்மள நிறைய பேர் கஷ்டங்களோட கவலையோட நம்ம இருப்போம். அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் நீங்கி மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரு. இதை நம்ம வந்து தனித்தனியாக திக்ரு செஞ்சாலே நமக்கு பலன் கிடைக்கும். அதுவும் இந்த ஐந்து திருப்பெயர் சேர்ந்த ஒரு திக்ராக இருக்குது இன்ஷா அல்லாஹ். நீங்கள் அதிகமாக ஓதுங்க, அது ரொம்ப சிறப்பு பெற்ற ஒரு திக்ருனே சொல்லலாம். அல்லாஹ் அக்பர். கமெண்டில் நிறைய சகோதர சகோதரிகள் துவா செய்யுங்கன்னு சொல்கிறீங்க. நிச்சயம் எனக்கு நான் எப்படி துவா செய்வேனோ அதே போல தான் உங்களுக்கும் உங்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்காக நான் வேண்டி துவா செஞ்சிட்ருக்கேன். சகோதர சகோதரிகளுடைய அனைத்து ஹலாலான ஹாஜத்துக்களையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவான் ஹாமி. இன்னும் நிறைய சகோதர சகோதரிகள் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு அமல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் பலனடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய சகோதர சகோதரிகள் சொல்கிறீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அல்லாஹுக்கு தான் எல்லா புகழும். ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் மனசு, நீங்கள் ஓர்மையோடு, நீங்கள் நீயத்தோட, நம்பிக்கையோடு அல்லாஹ் தஆலாவை நீங்கள் ஓதி அல்லாஹ் தஆலாவை கூப்பிட்டு நீங்கள் துவா செஞ்சனால தான் அல்லாஹ் தஆலா உங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுத்துருக்கான். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய இன்னும் பல ஹாஜத்துக்கு நிறைவேறதுக்கு நான் அதிகமாக துவா செய்வேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா இடத்துல முழு நம்பிக்கையோட ஈமானோட இந்த திக்ரை நீங்கள் தொடர்ச்சியாக ஓதிவாங்க. அல்லாஹ் தஆலா நமக்கு கூடிய விரைவில் நமக்கு நல்ல ஒரு பலனை நமக்கு தருவான். ஏன்னா இது வந்து ரொம்பவே ஸ்பெஷலான அல்லாஹ் தஆலாவினுடைய திருப்பெயரை கொண்ட திக்ருகளாக இருக்குது. ஏதாவது ஒரு வழியில் அல்லாஹ் தஆலா நம்முடைய பிரச்சனைகளுக்கு நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இஸ்முகளை கொண்ட திக்ராக இருக்குது இந்த திக்ரு இன்ஷா அல்லாஹ். இந்த திக்ரை
அல்லாஹுக்கு பிடித்த மாதம் இந்த முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதத்தில் அல்லாஹுவை இந்த முறையில் நீங்கள் கூப்பிட்டு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வாய்ப்பை நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா மாதத்திலே சிறப்பான மாதத்தில் நம்ம இருக்கும். இந்த ஒரு அமல் நமக்கு பல பலன்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. இன்னும் நம்மளுடைய தேவைகளை நமக்கு நிறைவேற்றி தருது. இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை நம்ம ஓதி நாமும் பலனடைய வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இந்த முஹர்ரம் மாதத்தில் அதிகதிகமாக அமல்கள் செய்து அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. ஆமீன். இந்த முஹர்ரம் மாதத்தில் அதிகதிகமாக நம்ம அமல்கள் செய்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகளை அல்லாஹ் தஆலா நீக்கி மன சந்தோஷத்தையும் நிம்மதியையும் பரக்கத்தையும் அள்ளி தருவானாக. ஆமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். கேட்கக்கூடிய துவாக்களுக்கு ஆமீன் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு ஆமீன் நாளை மறுமையில் நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு ஆமீனாக வரும். இன்ஷா அல்லாஹ் இதில் நாம் பலனடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பலனடையணும் இல்லையா. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்திலையும் கவலையிலையும் தேவைகள் நிறைவேறணும்னு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு அமல் மூலம் கஷ்டங்கள் கவலைகள் தீர்ந்துருச்சு, அவங்களுடைய தேவைகள் நிறைவேறிடுச்சு அப்படின்னா அதனுடைய நன்மையும் நாளை மறுமையில் நமக்கு லாஸ்ட் வரைக்கும் கபர் வரைக்கும் வரும் இன்ஷா அல்லாஹ். அதனால் அதிகமாக நன்மையை நீயத்தை வச்சு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல திகர்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் பலனடையணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்மளுடைய நோக்கமே. இன்ஷா அல்லாஹ் ஹதீஸின் ஆதாரத்தோடு தான் நம்ம ஒவ்வொரு விஷயமும் போடுறோம். இன்ஷா அல்லாஹ் அதிகமாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்களும் பலனடைங்க. இன்ஷா அல்லாஹ் வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். ஜஸாக அல்லாஹ் ஹைரன் கஃபீரா ஃபிதாரைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.